மத்திய ஹரியானா பாஜக அரசுகளின் அரசியல் சதியின் விளைவாகவே டெல்லியில் வெள்ள அபாயம் ஏற்பட்டது என ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. யமுனை நதியில் அபாய கட்டத்தை தாண்டி நீர்மட்டம் உயர ஹரியானாவில் உள்ள ஹத்னிகுண்ட் அணையிலிருந்து அதிகப்படியான நீர் திறந்துவிடப்பட்டதே காரணம் என பொதுவாக கூறப்படுகிறது. இந்த அணையிலிருந்து 3 கால்வாய்கள் செல்லும் நிலையில் கடந்த 9 தேதியிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் கால்வாயில் நீர் திறந்துவிடப்படவில்லை என்றும் ஒட்டுமொத்த நீரும் டெல்லியை நோக்கி திருப்பி விடப்பட்டதாகவும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. அதே நேரம் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி செல்லும் கால்வாய் நீரின்றி காய்ந்து கிடப்பதாகவும் ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சௌரப் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார். இதற்கு என்ன காரணம் என்பதை ஹரியானா பாஜக அரசு தெரிவிக்க வேண்டும் எனவும் ஆம் ஆத்மி வலியுறுத்தியுள்ளது. ஆன்லைன் மோசடி கும்பலால் மிரட்டப்பட்ட இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஓட்டேரியைச் சேர்ந்த அஸ்வினி என்ற இளம்பெண் ஆன்லைன் மோசடி கும்பலால் மிரட்டப்பட்டதில் கடந்த 6 தேதி அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து விசாரணை நடத்திய கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் டெல்லி விரைந்தனர். இதில் சைபர் கிரைம் ஆவண அடிப்படையில் நடத்திய விசாரணையில் மோசா என்ற நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபரை கைது செய்த போலீசார் சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.